ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788827500. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார். 13,300 ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்ப தமிழக முதல்வர் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதால் இதற்கான பணி உடனடியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு தாமதமாகும் என்பதால் தற்காலிக அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்தார். இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் வரும் 1 முதல் தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். மாதந்தோறும் எத்தனை ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் என்பதும், ஆண்டுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் ஏற்படுகிறது என்ற புள்ளி விவரமும் பள்ளிக்கல்வித்துறையில் முழுமையாக இருக்கும்போது முன்னேற்பாட்டோடு ஆசிரியர் பணி நியமனம் செய்யாமல் தேர்வு வாரியம் மூலம் நியமனம் செய்தால் தாமதமாகும் என அமைச்சரே கூறியிருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஸ்போர்ட் விசா இல்லாமல் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களுக்காக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள் தங்களை விடுதலை செய்ய கோரி 37வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை தமிழர் ஒருவர் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளனர். இவர்களையும் மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த கைதிகள் தங்களை விடுதலை செய்ய கோரி மருத்துவமனையிலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது நிலம் அபகரிக்கப்பட்டது தொடர்பாக புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கோவையைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விசாரணையின் போது தனது விவசாய நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அபகரித்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு கோவை மாவட்ட பதிவாளர் சுரேஷ்குமார் மற்றும் சார் பதிவாளர் எஸ் கார்த்திகேயன் உடந்தையாக இருப்பதாகவும், இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடம் அளித்த புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரரின் புகார் கடந்த ஆண்டு மே மாதம் பதிவுத்துறை IGக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி, போலி வாரிசு சான்றிதழ் மூலம் நிலத்தை அபகரிக்க உடந்தையாக இருந்தது மட்டுமல்லாமல் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காமல் பதிவுத்துறை IG தூங்கிக் கொண்டிருக்கிறார் என கண்டனம் தெரிவித்தார். இது குறித்து July 7 பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். இஸ்லாமிய இறை தூதர் நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து திருச்சியில் கவன ஈர்ப்பு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய கிறிஸ்தவ மத போதகர் ஜெகத் கஸ்பர் அரசு நிறுவனங்கள் மத வயப்படுகிறது என குற்றம் சாட்டினார். இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள், இது இன்னும் தொடரும். இஸ்லாமியர்கள் என்றால் வேறு ஒரு பார்வை இருக்கிறது. இஸ்லாமியர்கள் 1000 இயக்கங்கள் நடத்துங்கள், ஆனால் கருத்து ஒற்றுமை வேண்டும். 4 எனக்கு சமூக வலைதளங்களிலிருந்து அச்சுறுத்தல் வருகிறது என ஜெகத் கஸ்பர் கூறினார். நான் பிரிவினைவாதம் பேசுவதாக சொல்கின்றனர். 2வது முகமது அலி ஜின்னா எனக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் களம் மத சார்பற்ற களமாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கேளுங்கள். இந்தியன் ரயில்வே நாட்டிலேயே அதிக சொத்துக்கள் கொண்டது. 2வது செல்வம் மிக்கது வக்பு போர்டு. விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங்கல் உள்ளிட்டவை பொய்யை சொல்லி மக்களை நம்ப வைத்துள்ளன. பொய்யை சொல்ல 100,000 ஊடக கட்டமைப்புகளை வைத்துள்ளனர். உண்மையை சொல்ல நீங்களே ஊடக கட்டமைப்பை உருவாக்குங்கள் என ஜெகத் கஸ்பர் கூறினார். இதைத் தொடர்ந்து சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் பேசினார். நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசியதை எதிர்த்து நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்களே, சிவபெருமான் பற்றி பேசும்போது எங்கே போனீர்கள் என சிலர் என்னை கேட்கிறார்கள் என சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் கூறினார். இந்து மக்களுக்கு பிரச்சனையே RSS மற்றும் பாஜகவால் தான் என கடுமையாக பேசினார். இவர்கள் இந்து மக்களின் பாதுகாவலர் என சொல்லிக் கொள்கிறார்கள். இந்து மதத்தை காப்பாற்றியது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான். இஸ்லாமியர்களை தொட்டால் RSS மற்றும் பாஜகவின் தோல் உறிஞ்சிடும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் காட்டமாக பேசினார். அடுத்து பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஒற்றுமையை சீர்குலைக்க ஒரு சில சக்திகள் போராடி கொண்டிருக்கின்றன என கூறினார். சண்டைகள் வரவேண்டும், மண்டைகள் உடைய வேண்டும் என
எந்த ஒரு ஆட்சியாளனும் நினைக்க மாட்டான். ஆனால் இங்கு அப்படித்தான் உள்ளது. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாட்டை செய்தது பாஜக. பாஜக செய்தி தொடர்பாளர் தான் நம்மை சேர்த்திருக்கிறார். அரசமைப்பு மீது நம்பிக்கை இருந்தால் நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாக பேசியவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அரசு கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் கைது செய்யவில்லை. அப்படியென்றால் அவர்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என முத்தரசன் சாடினார். ஹிட்லருக்கு கோயப்பல்ஸ் போல நரேந்திர மோடிக்கு அமித்ஷா உள்ளார். ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டது போல் பிரதமர் நரேந்திர மோடி செய்து கொள்ளக்கூடாது. அப்படி நடந்தால் அது இந்தியாவிற்குத்தான் தலைகுனிவு என முத்தரசன் கடுமையாக பேசினார். பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சிக்கு பொதுமக்கள் இடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், திருவாரூரில் தொடங்கி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களிலும் இது எதிரொலித்தது என கூறியுள்ளார். ஆட்சியில் அமர்ந்த ஒரு வருடத்திற்குள் தமிழக அரசு தொடர்ச்சியாக எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி தவிக்கிறது. மத்திய அரசு மீது சுட்டிக்காட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. சுத்தமான மக்கள் சேவை ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி 8 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். ஒரு கட்சியின் பொது நிகழ்ச்சிக்கு வரும் மக்கள் கூட்டம் மட்டும் அளவுகோல் ஆகாது என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். பணம் கொடுக்காமல், பொருள் வழங்காமல், உணவு உள்ளிட்ட தேவைகளை எதிர்பாராமல் ஏராளமான மக்கள் தாமாக முன்வந்து பாஜகவிற்கு கொடுக்கும் ஆதரவை வாஞ்சையுடன் வரவேற்கிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியின் மூலம் ஆன்லைன் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்கள் பழைய பேப்பர் கடையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் விடைத்தாள்களை திருடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லா விடைத்தாள்களையும் காக்காய் தூக்கி சென்றுவிட்டது என்று சொல்லாமல் இந்த காரணத்தை சொன்ன பல்கலைக்கழக நிர்வாகிகள் பாராட்டுக்குரியவர்கள். வேலூர், காஞ்சிபுரம் என படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. கோவையில் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களுக்கு வருபவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். குஜராத் கலவரம் குறித்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றங்களில் தவறான தகவல்களை அளித்ததாக சமூக ஆர்வலர் டீஸ்டா செட்டால்வெட் மற்றும் 2 முன்னாள் IPS அதிகாரிகள் மீது குஜராத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மும்பையில் இருந்த சமூக ஆர்வலர் டீஸ்டா செட்டால்வாட்டை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்தனர். அவரை அகமதாபாத் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தவுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 அதிகாரிகளில் ஒருவரான ஸ்ரீகுமார் பற்றி தன்னுடைய வழக்கிலும் இதேபோல்தான் தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் என இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் குற்றம் சாட்டியுள்ளார்.